ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா. வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், எந்த ஒரு யோக பயிற்சியுமே பண்ணாதவர்கள், அவர்களுக்கும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நமது உடல் உள்ளுறுப்புகளை திடப்படுத்துவது, உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகளை எப்படி சரி செய்வது, இது எல்லோருக்குமே பயனுள்ள ஒரு பயிற்சியாக அமைகின்றது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ராஜ உறுப்புகள் எல்லாமே நன்றாக திடமாக இயங்கணும். பொதுவாக 50-60 வயதை தாண்டியவர்களுக்கு சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், நுரையீரல், இதயம், இதய வாழ்வுகள், இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அதனுடைய இயக்கம் பிராண ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறோம். அப்போ அவர்களுக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுகின்றது. நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி நுரையீரலை திடமாக இயங்கச் செய்யும், இதயத்தை திடமாக இயங்கச் செய்யும், முதுகுத்தண்டை திடமாக இயங்கச் செய்யும், சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கச் செய்யும், சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். இதன் மூலமாக ஜீரண மண்டலம், கழிவு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், வெப்ப ஓட்ட மண்டலம், இதயத்தினுடைய நாளங்கள் அனைத்திற்குமே நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். அப்போ பாருங்கள், நம்ம வயது ஆக ஆக நமக்கு சுறுசுறுப்பும் இளமையும் அதிகரித்து கொண்டே செல்லணும். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, யார் ஒருவர் பிரபஞ்ச சக்தியை முறையாக யோக கலைகளின் மூலமாக பயன்படுத்தி கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வயது ஆக ஆக சுறுசுறுப்பும் உற்சாகமும் நன்றாக இருக்கும். உள் உறுப்புகள் திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு சைக்கிள் வாங்குகிறோம், அந்த சைக்கிளை தினமுமே துடைத்து எண்ணெய் ஆயில் போட்டு நன்றாக வச்சோம் அப்படின்னா, புது சைக்கிள் வாங்கி 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் வரைக்கும் நன்றாக துடைத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது அழகாக சுமூத்தாக இயங்கும். அந்த சைக்கிளை எதுவுமே துடைக்கலை, ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா துருப்பிடித்துவிடும், உள் உறுப்புகள் கெட்டுவிடும். அதே போல் தான் இந்த உறுப்பும், இந்த உறுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய இந்த பயிற்சிகளை நீங்கள் டெய்லி ஒரு 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உடலில் ராஜ உறுப்புகள் வயது ஆக ஆக மிகச்சிறப்பாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் இவ்வாறு ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க, ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டு 2 கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கைகளை கொண்டுங்க. மீண்டும் 1 முறை மெதுவாக மூச்சு உள்ளழுத்திட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கைகளை கொண்டுங்க. இப்போ கை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் 1 முறை கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்ம உஜ்ஜயி அப்படின்னு பயிற்சி பண்ண போகிறாங்க. கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து லேசாக பின்னாடி, மூச்சை மட்டும் வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. கை முட்டியில் வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட் ப்ரீத்திங் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பத்ம கபால பாதி பண்ண போகிறாங்க. கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து லேச பின்னாடி, நல்ல இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ.
இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மீண்டும் ஒரு முறை கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து லேசாக பின்னாடி பத்ம உஜ்ஜயி பண்ண போகிறாங்க. மூச்சு மட்டும் வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. கை முட்டியில் வச்சுக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ பத்ம கபாலபாதி பண்ண போகிறாங்க. கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து பின்னாடி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ அனுசாசன முதிரை பண்ண போகிறாங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியாடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடம். இப்போ அப்படி அந்த முதிரையோட கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ வலது கை மட்டும் அனுசாசன முதிரை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மெதுவாக கையை கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ இடது கை மட்டும் அனுசாசன முதிரையோடு மேலே சேர்த்து மேலே உயர்த்திக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மெதுவாக கையை கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ ரெண்டு கையும் அனுசாசன முதிரையில் மேலே உயர்த்திக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக ரெண்டு கையை கீழே கொண்டு வந்துருங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டு ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக மெதுவாக கைகளை கொண்டாங்க. ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டு ரெண்டு கைகளையும் கும்பிட்டுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக கைகளை கொண்டு வந்துருங்க. இப்போ கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்ம உஜ்ஜயி பண்ண போகிறாங்க. கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து லேச பின்னாடி. மூச்சை மட்டும் வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 1-5 வினாடி. இப்போ பத்ம கபாலபாதி பண்ண போகிறாங்க. கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து லேச பின்னாடி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை எப்படி முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ அனுசாசன முதிரை. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள்.
கைகள் அப்படி தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. ரெண்டு கையும் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியோடுங்க. மூன்று முறை சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. பொறுமையாக கைகளை கொண்டாந்துருங்க. இப்போ அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் அவனோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ வலது கை மட்டும் அபான முத்திரையிலோடு மேலே உயர்த்திக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடது கை மட்டும் அபான முத்திரையோடு மேலே உயர்த்திக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக கைகளை வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி எளிமையான பயிற்சி, ஆனால் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 50-60 வயதை தாண்டியதுக்கப்புறம் ராஜ உறுப்புகள் இதயம், நுரையீரல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை அனைத்திற்கும் நல்ல சக்தி கிடைக்கணும். இந்த முதிரைகளை இன்றைக்கு சேரில் உட்காந்து செய்த இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. காலை மாலை இருவேளையும் பயிற்சி பண்ணுங்கள். நேரம் கிடைத்தவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். யாருடைய உடம்பில் ராஜ உறுப்புகள் சிறப்பாக இயங்குகின்றதோ அவர்களுக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.